இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் சாக்லேட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் நம்ம பட்டரை உருக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா உருகினதும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/2 கப்பு ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 கப்பு ப்ரௌன் சுகர், அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம உருக்கி வச்சுருந்த பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். நான் இன்னைக்கு விஸ்க வச்சே நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரிக்கே தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சளிச்சு தாங்க சேர்த்துக்கணும். அது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. மாவில் எந்த விதமான கட்டி இருக்கக்கூடாது, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிறோம். நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தாலும் சரி, குக்கி செய்கிறதா இருந்தாலும் சரி, எதுனாலுமே இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க. சளிச்சு வச்சிருந்த மாவை நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 50 கிராம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரிக்கே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வயர் விஸ்கு இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரிக்கே மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சோன்னு சில்லுன்னு வர்றதுக்காண்டி மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா சாக்லேட் வந்து வெளியவே வச்சா உருகிரும்ல, அதுக்காண்டி தான். இன்றைக்கி நம்ம ஓடிஜியில் தான் குக்கீஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடலாம். நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு கூலி கரண்டியில் கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி நம்ம குக்கீ ட்ரேயில் வச்சிட வேண்டியதான். ட்ரேயில் வைக்கும்போது தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம், சும்மா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டினா மட்டும் போதும். அடுத்து நம்ம சாக்லேட்லாம் கொஞ்சம் குக்கீஸ் மேலே அங்கங்கே ஒட்டி வச்சுட்டு நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓடிஜி ப்ரீஹீட் ஆனதும் நம்ம வச்சிருக்க ட்ரேயை உள்ளே சேர்த்துக்கலாம். குக்கீஸ் வந்து 12-15 நிமிஷம் வரைக்கும் தான் குக் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். குக்கீஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரிக்கே வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கே 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.